கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது குழந்தையை 20 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். குழந்தை மீட்கப்பட்ட திக் திக் நிமிடங்களின் பின்னணி என்ன? ஆழ்துளை கிணற்றுக்குள் தலைகீழாக சிக்கிய குழந்தையை 20 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு படையினர் வெற்றிகரமாக மீட்ட காட்சிகள்தான் இவை. பக்கவாட்டில் குழி தோண்டி குழந்தை லாபகமாக மீட்கப்பட்டது எப்படி? கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் லட்சியானா கிராமத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான சதீஷ் முஜகுண்டா. இவரது மனைவி பூஜா. இந்த தம்பதிக்கு 2 வயதில் சாத்விக் என்ற ஆண் குழந்தை உள்ளது. இவர்களுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் கரும்பு மற்றும் எலுமிச்சை பயிரிட்டிருந்தனர். தொடர்ந்து மழை பெய்து போனதால் பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. எனவே குழந்தை சாத்விக்கின் தாத்தா சங்கரப்பா நிலத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டியிருக்கிறார். 500 அடி தோண்டியும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதால் அதை மூடாமல் அப்படியே விட்டுவிட்டார். இந்நிலையில் புதன்கிழமை மாலை குழந்தை சாத்விக் நிலத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அவரி ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர். உடனே குழந்தையின் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். பதறிப்போன பெற்றோர் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார், தீயணைப்பு துறையினர், மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர், மருத்துவக் குழுவினர் உள்ளிட்டோரை போர்க்கால அடிப்படையில் வரவழைத்தனர். மாலை 6:30 அளவில் மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக மீட்புப் பணியை மேற்கொள்ளும் போது குழாய் வழியாக குழந்தைக்கு ஆக்சிஜனை வழங்கினர். பின்னர் ஆழ்துளை கிணற்றுக்குள் சிறிய கேமராவை அனுப்பி அதன் மூலம் குழந்தையை கண்காணித்தனர். ஆழ்துளை கிணற்றுக்குள் சுமார் 18 அடி ஆழத்தில் குழந்தை தலைகீழாக இருப்பது கேமரா காட்சி பதிவுகள் மூலம் தெரிய வந்தது. இதையடுத்து குழந்தையை மீட்க சுமார் 21 அடி ஆழத்தில் அதன் அருகிலேயே ஆழ்துளை கிணற்றுக்கு இணையான குழியை தோண்டியுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு வீரர்களும் குழந்தையை மீட்கும் முயற்சியில் இரவு பகலாக ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் கூடியிருந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த பலத்த போலீஸ் படையும் நிறுத்தப்பட்டிருந்தது. தயார் நிலையில் இருந்த ஒரு மருத்துவக் குழு குழந்தையின் காயங்கள் மற்றும் அதிர்ச்சியை மதிப்பீடு செய்து வந்தனர். கேமரா மூலம் குழந்தையின் இயக்கத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் 21 அடி குழியை வெற்றிகரமாக தோண்டி முடித்த மீட்புப் படையினர் அதன்பின் ஆழ்துளை கிணற்றை இணைக்க பக்கவாட்டில் குழி தோண்ட ஆரம்பித்தனர். அப்போது கடினமான பாறை தென்பட்டதால் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் விடாமல் போராடிய மீட்புக் குழுவினர் அதிகமாக அதிர்வு ஏற்பட்டு விடாமல் பாறையை குடைந்து பக்கவாட்டில் துளையிட்டு ஆழ்துளை குழாய்க்குள் நுழைந்தனர். பின் கீழிருந்து மேலே சென்று 18 அடி உயரத்தில் தலைகீழாக சிக்கியிருந்த குழந்தையை பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர்.